தஞ்சாவூர் காவேரி நகர் 5வது குறுக்கு தெருவில் வசிப்பவர் 70 வயது மூதாட்டி ஞானஜோதி. கணவர் இறந்துவிட்ட நிலையில் மகன்கள் இருவரும் மூதாட்டியை கைவிட்டு விட்டனர் என்பது புகார். தாயார் ஞானஜோதி வசிக்கும் வீட்டை கைப்பற்றுவதில் மகன்களிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதனால் ஆத்திரமடைந்த இருவரும் தாயாரை வீட்டில் சிறை வைத்து விட்டனராம். மூதாட்டியை வீட்டுக்குள் வைத்து வெளியே கதவை பூட்டியதோடு வீட்டை சுற்றிலும் தகரம் வைத்து அடித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. மூதாட்டிக்கு சரிவர சாப்பாடு கிடைக்காமல் அவதிப்பட்டு உள்ளார். பிஸ்கட் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த அவர் பசிக்கொடுமையால் மண்ணை தின்றதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. அது குறித்து மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து மூதாட்டியை மீட்க சமூக நலத்துறைக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். இதையடுத்து நேற்று முன்தினம் வீட்டில் சிறை வைக்கப்பட்ட மூதாட்டி ஞானஜோதியை அதிகாரிகள் மீட்டு தஞ்சை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தாயை பட்டினி போட்டு கொடுமைப்படுத்திய மகன்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டது. அதன் பேரில் மகன்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். கைதான மகன்களில் சண்முக சுந்தரம் சென்னையில் காவல்துறையில் தொழில்நுட்ப பிரிவு ஆய்வாளராக உள்ளார். மற்றொரு மகன் வெங்கடேஷ் தூர்தர்ஷனில் பணி செய்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகன்கள் இருவரும் அரசு அதிகாரிகளாக இருந்தும் பெற்ற தாயை பல ஆண்டுகளாக சிறை வைத்து கொடுமைப்படுத்திய சம்பவம் தஞ்சையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.